அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாக ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, தொடங்கிய காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் இவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலக செய்வித்தருள வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரே, திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கொல்லா விரதம், குலையமெல்லாம் ஓங்குக குலையமெல்லாம் ஓங்குக, கலை உரைத்த கற்பனையே கலை உரைத்த கற்பனையே, நிலையென கொண்டாடும் நிலையென கொண்டாடும், கண்மூடி வழக்கம் எல்லாம் கண்மூடி வழக்கம் எல்லாம், மண்மூடி போக மண்மூடி போக, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கல்வியில் கேள்வியில் கடலினும் சிறந்து அன்பறிவு ஒழுக்கம் அமைந்திய நீரண்டு, கண் போன்ற ஏற்பால் கழிவு கொண்டமர்ந்த குணரத்தினி குடும்பத்துடனே தீர்க்க ஆயிரம் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்துகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்தருள் துணையால் வாழ்க வாழ்க வளர்கர வாழ்க. தந்தையினும் தயவுடைய தனி ராமலிங்க அவர்கள் தலைவா நின்னை வந்தனை செய்கின்றவர்கள் வானுலக தின்பம் எல்லாம் வழிய வீதி, இந்திரர் போல் நீண்டிருந்து கிரிதனில் எவராலும் இசைக்குணாத சுந்தரமாம் பெரும்போகம் தோய்ந்திருப்பால் எனிலும் சீர் சொல்லற்பாற்றே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. புறத்துல வந்து நம்ம ஒரு விழா சாதாரண மணி விழா நடத்திட்டு போவது ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் வந்து உண்மையான மணியை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி மணியை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்து கொள்வதற்கு நமக்கு வந்து நாம் நல்ல சிந்தனைகளை இந்த உலகத்தில் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இப்போ உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஞ்ஞான யுகம் கணினி யுகம் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஆனால் சதா நாம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்? உலக விவகாரங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்காக என்று அந்த இறை உண்மையை உணர்ந்து சிந்திக்கக்கூடிய நேரம் நமக்கு ஒதுக்குகின்றோம் என்றால் அப்படி இல்லாமல் தான் இருக்கின்றது. அதற்காகத்தான் நம்முடைய சுதர்சன் ஐயா அவர்கள் இந்த ஒரு நல்ல விழாவிலே நல்ல சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பேரை கூட்டி இங்கே வந்து இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகையினால நாம் வந்து இந்த உலகத்திலே சுகமாக வாழ வேண்டும். எல்லோரும் அதைத்தான் ரொம்ப எல்லாமே சுகமாக வாழணும். அதற்காகத்தான் நம்ம எல்லா முயற்சியும் செய்யணும். பள்ளியில் படிப்பதிலிருந்து கல்லூரியில் படிப்பதிலிருந்து பட்டங்கள் பெறுவதிலிருந்தும் மற்ற உத்தியோகங்கள்
வியாபாரங்கள் செய்வது, வியாபாரங்கள் செய்வது மற்ற எதிர்த்தால் நாம் சுகமாக வாழ்வதற்காகத்தான் சதா முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அவற்றால் பெறக்கூடிய அந்த சுகங்களெல்லாம் நமக்கு அப்போது அப்போது கொஞ்சம் கொஞ்சம் சுகத்தை கொடுத்து விட்டு மறைந்து மறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. ஆகையினால்தான் வல்லத்திருமான் நீங்க சுகமாக இருப்பதற்கு என்ன வழி என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். துன்பலாம் தீர்ந்தன சுகம் படித்தது நினை சூழ்ந்தது அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க சுகநிலை சுதந்திரமானது உனக்கே உலகில் வன்பலாம் நீக்கி நல்வழியெல்லாம் ஆக்கி மெய் நெறியெல்லாம் காட்டி மண்ணுயிரெல்லாம் மிகவும் கழித்தட நினைத்தனை. மண்ணுயிரெல்லாம் மிகவும் கழித்தட நினைத்தாராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரெல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ரொம்பவும் சுகமா இருக்க வேண்டும் என்றே வல்லத்பெருமான் நினைத்துக் கொண்டே இருந்தார். அதுபோல நாமும் நினைக்க ஆரம்பித்து விட்டோம்னா நமக்கு சுகமெல்லாம் வந்து சேர்ந்துவிடும். வல்லதாருடைய சுத்த சன்மார்க்க நமக்கு காட்டுவது என்னவென்றால் அது பயம் கவலை நோய்க்கினி தீமைகள் விபத்து பேராபத்து முடிவில் மரணத்தையே தவிர்த்து கொண்டு நிலைத்து வாழக்கூடிய செய்தியைத்தான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் காட்டுகிறது. வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தை பல பேர் பலவிதம் நினைத்து விடலாம். இது ஏதோ பெரிய மரணமில்லா தருவார்கள் பெரிய நிலையாக இருக்கும் போது இருக்கும் என்று எல்லோரும் நினைக்கின்றோம். அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் அன்றாடம் நமக்கு கடந்தோறும் நமக்கு வரக்கூடிய வேண்டாவையெல்லாம் விளக்கி வேண்டியவையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது சுத்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்க சிந்தனை. இந்த பாரத புண்ணிய பூமியினுடைய வாழ்க்கையினுடைய மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவென்றால் முத்தி பெறுதல் அல்லது மோட்சம் பெறுதல் கடவுளை அடைதல் என்ற குறிக்கோளோட தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இல்லற வாழ்க்கை எந்த வாழ்க்கையா இருந்தாலும் அந்த குறிக்கோளோட தான் நம்ம நம்முடைய முன்னோர்கள் அமைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். வல்லத்பெருமான் அதான் சொல்றார், இந்த மனித தேகம் கிடைத்திருப்பது நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தான். அதை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய இல்லற வாழ்க்கையை அறநெறியோடு அமைத்துக் கொண்டோமானால் இந்த வாழ்க்கையில நமக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். துன்பம் வந்தாலும் அது நமக்கு பக்கத்துல வந்து திரும்பி போயிடும், அதாவது தலைக்கு வந்து தலப்பாயோடு என்று சொல்வார்கள். அதுபோல வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ளலாம். மனிதன் இப்ப எல்லா விதமான உணர்வுகளையும் பெற்றிருக்கிறான், எல்லா விதமான கலைகளிலும் உயர்ந்த உச்ச நிலையில் தேர்ச்சி அடைந்திருக்கின்றான். தாவி சிந்திக்கின்றோம். இருந்தாலும் மனிதன் இன்னும் பயத்தோடும் கவலையோடும் நோய்பிடி தீமையோடும் அல்லற்படுவதை நாம் நிறைய பார்க்கின்றோம். இவற்றைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் வந்து சுகம் பெற நினைத்தல் வேண்டும். அதைத்தான் வல்லத்பெருமான் இறைவன் வந்து காண்பரிய கல்வனாக இருக்கின்றான். அதனால்தான் கல்வன் கல்லழகர் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். கல்லழகர்னா கல் என்பது அமுதம் என்ற ஒரு பொருள் தான். கல்லுனா மயக்கம் தரக்கூடிய கல் கிடையாது, அது வந்து மனிதனுக்கு உள்ள மயக்கத்தினையும் என்றும் இரவா நிலையும் தரக்கூடிய கல் என்று வல்லத்பெருமான் இன்னொரு இடத்துல சொல்றாரு. அவர் அந்த காலத்தில் மேட்டுக்குப்பத்தில் இருந்து இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் ஏதோ கல் குடிச்சவர் மாதிரி பேசிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள் போல இருக்கிறோம். அதை வைத்து ஒரு எட்டு மூணு பாடலை பாடினார். அது என்ன பாடியிருக்காருன்னா, கல்லுண்டான் என புகன்றார் கனக சபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையிலே கண்டது முன்னடி எல்லுண்ட பல விடயத்து இறக்கும் கல்லளவே என்றும் இரவா நிறையில் இருத்துங்கள் உள்ளுண்ட போது மயக்குற்றிடும் கல்லளவே உள்ள மயக்க அத்தனை ஒழித்திடுங்கள் மடவாய் அல்லுன்ற பிறரும் என அடுத்தடுத்து கண்டால் அவர்க்கும் இன்பு தரும் யான் உண்ட கல்லே என்று அந்த பாடல்ல அருமையா பாடி அனுபவ மாலை அந்த பாடல் வருது. அனுபவ மாலை இங்கித மாலை என்பது வந்து சத்விசாரத்தினால் நமக்கு இறை அனுபவத்தை கூட்டி வைப்பதாக அந்த இங்கித மாலை அமைந்திருக்கிறது. அனுபவ மாலை வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. அதுல வந்து அந்த அமுதமாய் இறை என்று சொல்லக்கூடிய அந்த அருப்பெருஞ்சோதி அமுதமானது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மயக்கத்தெல்லாம் தவிர்க்கக்கூடிய, உலகத்தில் இருக்க மது கல் வந்து சாப்பிட்டோம்னா அது அறிவை கெடுத்து விடக்கூடியது, குணக்கேடுகளை உண்டாக்கக்கூடியது. உள்ள மயக்கத்தனையும் ஒழித்திடும் கல் மடவாய் உள்ளுண்ட போது மயக்கூட்டிடும் கல்லலை. இப்ப உலகத்துல எல்லாமே உள்ள போனவன மயக்கத்தான் இப்ப நிறைய இருக்கிறது. ஆனால் இங்க வள்ளல் பெருமான் இடத்துல நம்ம சாமியின் இடத்துல இந்த மாதிரி சுதர்சனியா போன்றவருடைய இல்லங்கள்ல வந்து உள்ள மயக்க அத்தனையும் ஒழித்திடக்கூடிய அந்த தயவு அமுதமாகிய அருள் அமுதம் இங்கே இருக்கின்றது. அதை நீங்கள் வருக கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளுன்ற போது மயக்குற்றிடும் கல்லளவே உள்ள மயக்க அத்தனையும் ஒழித்திடுங்கள் மடவாய். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாயை என்று சொல்வார்கள். ஆங்கிலம் சொல்ல மாய என்றால் தோன்றுவது
யா என்றால் மறைவு, அதாவது நிலையில்லாமல் தோண்டி தோண்டி மறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். நிலையில்லாத மாயையாக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உருவங்களும் தோற்றங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சிறு வயதில் குழந்தையா இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், எவ்வளவு ஆகதான் இருந்தோம், 16 வயதில் எப்படி இருந்தோம், இப்ப எல்லாம் எப்படி இருந்தோம், அந்த உருவம் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் அந்த அழகு வந்து என்றைக்குமே மாறாத அழகு, மாறா அழகோடு ஈங்கு நிற்கும் கல்வர் என்று இந்த இந்திய மாலையில இன்னொரு இடத்துல வல்லத்திருமான் பாடுவார், மாறா அழகோடு ஈங்கு நிற்கும் கல்வர் இவர் ஊர் ஒற்றியதான் என்றார். கிளிக்கு இன்னொரு பெயர் சுகம், அது இந்த சுகர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர்லாம் இருப்பார் பெருமாள் கோயில் கோவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளி சுக முனிவர். சுகம் என்பது பிரணவத்தை குறிக்கக்கூடியது, பிரணவ தேகத்தை குறிக்கக்கூடியது. அப்படி நாம் வந்து பிறருக்கு அன்னம் அளித்தோமானால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதற்கு அந்த பாடல் அப்படி, நீ ஒரு பறவையை அளித்தாயானால் நீ ஒரு பறவையாதாய் வாழ்வாய். அதனால பாருங்க, அந்த காலங்களில் அடுத்த பகைவர் வீட்டில் சாப்பிட்டு தண்ணி கூட பிடிக்காமல் இருந்தவர்கள் அந்த காலத்தில் இருப்பாங்க. ஏன்னா தண்ணி சாப்பிட்டோம்னா அவர்களுக்கு நன்றி செய்யவே ஆக வேண்டும், நன்றி தீமை செய்ய முடியாது. ஆகையினாலே அந்த பசி தவிர்த்தலாகி அந்த ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு எல்லா சுகங்களுமே இயல்பாக வந்துவிடுகிறது என்பதற்கு அந்த பாட்டில் வந்து ஒரு பறவை அளித்தால் நீ ஒரு பறவை அதான் வாழ்வாய். அன்னம் என்பது ஒரு பறவை, அன்னம் என்பது நம்முடைய ஆன்மாவையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் சோற்றுக்குள்ளே இருக்கிறார் சொக்கநாதன் என்று ஒரு பழமொழியை நமக்கு சொல்வார்கள். சோறு அளித்தோம்னா நமக்கு இறைவனாகி சொக்க தங்கம் நமக்கு கிடைத்து விடுகிறது. சொக்கநாதன் என்பது வந்து அதுக்கு மாற்றே கிடையாது, மாற்றறியாத அந்த செடும் பசும் பொண்ணாக இறை அருள் நமக்கு கிடைத்து விடுகிறது என்பதுதான் சோற்றுக்குள்ளே இருக்கிறான் சொக்கநாதன் என்று சொல்வார்கள். சோறு என்பது முத்தி என்ற ஒரு பொருள் சொல்ல, அன்னம் சோறு என்பதான் முத்தி ஆன்மா என்ற உண்மை பெற்று. அதனால்தான் அன்னத்தை சொல்லும் பொழுது அது பாலும் நீரும் கலந்து வச்சா பாலை மட்டும் வரிட்டு அதை நீரை விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னால் ஆன்மா உணர்வு பெறும் பொழுது நாம் வேண்டாதெல்லாம் நம்மை விட்டு தானே விலகிவிடும். அந்த இறக்க உணர்வு நம்மிடத்தில் வரும் பொழுது வேண்டாத தீமையெல்லாம் நம்முடைய மனத்திலிருந்தே விலக ஆரம்பித்து விடும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வள்ளுவர் பெருமான் சொல்றார், கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே என்று ஞான செல்வியை சொல்றார். கரைந்து கரைந்து உளம் உருகும், உலகத்தை எதற்காக நம்ம பெரும் முயற்சியெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். நமக்குள் நாம விளங்கக்கூடிய அந்த திருவருளின் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு நாம் உருக்க முடியவர்களால் இருத்தல் வேண்டும். அதற்குத்தான் இறக்கணும். ஏனென்றால் இறைவன் வந்து சர்வ ஜீவ தயாபரராக இருக்கிறார், அவர் வந்து பெருஞ்சோதி மலையாக இருக்கிறார். அது அண்ணாமலை என்று சொல்வார். அண்ணாமலைன்னா அன்னித்து எங்கும் நிரம்பி இருக்கக்கூடியது. இப்ப திருவண்ணாமலையில ஒரு இடத்துல அந்த மலையில ஜோதி ஏற்றி வைக்கிறாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அது மட்டும் அண்ணாமலை இல்ல, அன்னித்து அதாவது எங்கு அந்த ஒளி ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தான் அண்ணாமலைன்னு வச்சாங்க. அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமாள் அருட்பெருஞ்சோதி அட்டகத்தில் பாடுறார், அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசு. அன்முதல் நம்மளை நெருங்கி இருக்கக்கூடிய முதல் பொருள் இறைவன் தான் என்று நம்முடைய சாமியில் உரை எழுதுறார். இறைவன் தான் நம்மோடு கலவாமல் கலந்து நெருங்கியே இருக்கிறார், பிரியாமல் இருக்கிறார். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும், இதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எங்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் நமக்குள்ளேயும் அது பொருந்தி இருக்கிறது. அதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் எந்த பொருத்தமும் சொல்றார். எல்லாருக்கும் பொருத்தமா தான் இருக்காரு, நாம் அதை உணராமல் இருக்கிறோம். வள்ளல் பெருமான் உணர்ந்துட்டார், உணர்ந்ததுனால அவர் சொல்றார், எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன்றார். பிறருக்கு இது கிடைக்காம இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இரக்கத்தோட பாடுறார். அதான் வள்ளால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் எனவிட்டோடி தலை மணக்குதே, எல்லாது உனது புகழை கேட்க கேட்க செவி நயக்குதே, எந்தாய் தயவை எண்ணும் தோறும் உளம் இயக்குதே என்று அதில் சொல்றார். அந்த இறைவனுடைய அந்த வள்ளல் தன்மைன்னு அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பல வள்ளல்கள் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அவர்களே கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமங்களும் இறந்து போயிருக்கிறாங்க உலகத்தில் இருந்த வள்ளல்கள். ஆனால் இறைவனாகிய வள்ளல் வந்து எடுக்கெடுக்க குறையாத வள்ளல், எது கேட்டாலும் மறுக்கிலாத அருள் வள்ளல். இறைவன் வந்து மறுப்பில்லாத அருள் வள்ளலே என்று வள்ளல் பெருமான் பாடுறான். அதனால வள்ளல் பெருமான் சொல்ற, உள்ளும் புறமும் வள்ளல் ஒருவர் இருக்க வாட்டம் ஏன் அன்றைக்கு இருந்து அன்பர்களை பார்த்து கேட்டுக்கிறார்.
ஆனா இந்த உண்மையை, கடவுள் உண்மையை வந்து நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம், மற்ற எல்லாத்தையும் தெரிந்து கொள்கின்றோம். அதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. படிக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லா தொழில் வியாபாரம் எல்லாம் பண்ணலாம், என்ன செய்யலாம். இதோடு நாம் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவை வந்து ஒரு பாதி வாழ்க்கை தான். சாமியில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கிணறு இருக்கு, அதுல பாதியை தாண்டம்னா என்ன உள்ளதான் விழுவோம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உலக வாழ்வு வந்து பாதி தான், மீதி அருளாக இருக்கிறது. அந்த அருளினுடைய கூறு தான் அந்த உலகத்தினுடைய பொருள். பொருள்னு தனியா கிடையாது, இறைவனுடைய அருளினுடைய அற்ப கூறு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே. இதை நம்ம மனத்தில் நன்றாக பதித்துக் கொள்கிறோம். பொருள் என்று அருள் என்ற தனியா கிடையாது, அருள்தான் எல்லா பொருளாகவும் ஆகியிருக்கிறது. அதனால இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய முதல் பொருள் நமக்கு எதுன்னா இந்த உடம்பு தான். இந்த உடம்பை வைத்துதான் நம்முடைய தாய் தந்தையர் மனைவி மக்கள் சொத்து சுகம் பதவி பட்டம் எல்லாமே இந்த உடம்பு வச்சுதான். இந்த உடம்பு போயிட்டு அடுத்த நாளே வாரிசு நீங்கள் வாங்கிவாங்க, அடுத்த வாரிசையே அரண் போட்டோம். அந்த இறைவனுடைய சக்தியால் தான் நமக்கு இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது. இந்த சக்தி என்பது நாதம் என்று சொல்வார்கள். நாதம்னா சத்தம், சவுண்டு. தாயினுடைய தன்மை வந்து சத்தம், அது பெண்மை தன்மை. அந்த சத்தத்தினால இந்த உடம்பே நமக்கு கிடைத்திருக்கு. தாயினுடைய தன்மை தான் நமக்கு உடம்பாக வந்திருக்கிறது. தந்தையினுடைய தன்மை வந்து ஒளி ஆற்றல், அதுதான் நமக்கு ஆன்மாவாகவும் உயிராகவும் அறிவாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த உடம்பை கொடுத்த அதனால் தாயத்த என்ன சொன்னாங்க, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை சொன்னார். அதனால இறைவனுடைய அருள்தான் புறத்திலே ஒரு தாயாகவும் இருக்கிறது, இந்த உடம்பாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த பொருளாகிய உடம்புக்குள்ள அருளாகிய இறைவன் இருக்கின்றார், அதை உணரும். அது உள்ளத்துல நம்ம உணர்ந்து உணர்ந்துதான் அனுபவிக்க முடியும். விஞ்ஞான கருவிகளை போல கருவிகள் முன்னாடி இதுதான் அருள், இதுதான் இறைவன், இப்படிதான் அருள் கிடைக்கும் அப்படின்னா அதை நிரூபித்து காட்ட முடியாது. இந்த உடம்பே நாம் என்று வாழ்ந்தோமானால் இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடும், உணர்வு அனுபவம் எல்லாமே இல்லாமல் போயிடும். இந்த உடம்பை மனிதன் நிலைக்க பண்ணி கொள்ளுதல் வேண்டும் என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெரிய செய்தியாக இருக்கிறது. அதுதான் சுத்த சன்மார்க்கம் என்ற மற்ற நெறிகள் எல்லாம் உடம்பை விட்டு விட்டு தான் முக்தி ஜீவ சமாதி எத்தனையோ விதவிதமா சொல்றாங்க. வைகுண்டம் அடைதல், கைலாயம் அடைதல், பல பேர் தான் போஸ்டர் அடிச்சு விடுறாங்க. வைகுண்ட பதவி அடைந்தார் என்று வருத்தம் போல தெரிவித்துக் கொள்கிறேன். வைகுண்ட பதவி அடைஞ்சாலே அப்புறம் வருத்தம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆமா சிவலோகம் அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க. அது வந்து அறியாமை தான். அதனால வைகுண்டம் என்றாலே இது சிறுநடுத்தலத்தில் இருக்கக்கூடியதுதான் வைகுண்டம். அங்கே போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு எப்போதும் இறப்பு நினைப்பு மறப்பும் கிடையாது, இரவு பகலும் கிடையாது. அதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த உடம்பை சாராமல் ஆன்மாவை சார்ந்து வாழ பழகிக் கொள்ளுதல் வேண்டும். ஆன்மாவில் ஆன்மனாகிய இயற்கை ஒளியாகி இறைவன் இருக்கின்றார்.